இந்திய தேசிய இயக்கம் 1917 முதல் 1947 வரை அப்படிங்கிற தலைப்பில் இந்திய தேசிய இயக்கத்தை இயக்கம் மூன்றாவது நிலையில் இன்றைக்கி ஒத்துழையாமை இயக்கம் 1920 முதல் 22 வரை அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஒத்துழையாமை இயக்கம், ரௌலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, கிளாபத் இயக்கத்தை தொடர்ந்து மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்தார். 1920 டிசம்பரில் நடைபெற்ற நாக்பூர் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடும் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது. ஒத்துழையாமை இயக்கத்தின் செயல் திட்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு, உள்ளாட்சி அமைப்பு உறுப்பினர் பதவிகளிலிருந்து விலகுதல், 1919 ஆண்டு சட்டப்படி நடைபெறந்த தேர்தல்களை புறக்கணித்தல், அரசு விழாக்கள் புறக்கணித்தல், அயல்நாட்டு பொருட்களை புறக்கணித்தல், நீதிமன்றங்கள், அரசு பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியவற்றை புறக்கணித்தல், அதற்கு பதில் தேசிய பள்ளிகள், கல்லூரிகள், தனியார் பஞ்சாயத்து நீதிமன்றங்கள் போன்றவற்றை நிறுவுதல், சுதேசி பொருட்களையும் கதர் துணிகளையும் மக்களிடம் பிரபல்யப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒத்துழையாமை இயக்கத்தின் செயல் திட்டங்கள். மகாத்மா காந்தி தனக்கு பிரிட்டிஷ் அரசு கொடுத்த சிறப்பு பட்டங்களை துறந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை துவக்கி வைத்தார். தலைவர்களும் சமுதாய செல்வம் மிக்கவர்களும் தங்களது சிறப்பு தகுதிகளையும் பட்டங்களையும் துறந்தனர். மாணவர்கள் அரசாங்க பள்ளிகளை விட்டு வெளியேறினர். தேசிய கல்விக்கூடங்களான காசி வித்யா பீடம், பீகார் வித்யா பீடம், ஜாமியா மில்லியா போன்ற தேசிய கல்விக்கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டன. நாட்டின் முக்கிய தலைவர்கள் தங்களது அதிக வருமானம் தரக்கூடிய வழக்கறிஞர் தொழிலை கைவிட்டனர். சட்டமன்றங்களும் புறக்கணிக்கப்பட்டன. காங்கிரஸ் தலைவர் எவரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முன்வரவில்லை. இதில் என்னது ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய செயல்பாடுகள், அதில் பின்னாடி நடந்தவையும். 1921 வேல்ஸ் இளவரசர் இந்தியாவிற்கு வந்தபோது அவரை எதிர்த்து மறியல் போராட்டம் நடந்தது. அடக்குமுறை கட்டவிழ்த்து விட்டப்பட்டது. சுதேசி கருத்துக்கள் நாடெங்கும் பரவி பெரும்பாலான குடும்பங்கள் ராட்டைகள் சுழற ஆரம்பித்தன. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோராக்பூர் மாவட்டத்தில் சௌரி சௌரா என்ற இடத்தில் நடைபெற்ற சம்பவத்தை தொடர்ந்து 1922 பிப்ரவரி 11 நாள் ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி இடையிலேயே நிறுத்தி வைத்தார். ஸோ அடுத்து எப்போ காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தினார் அப்படின்னா, சௌரி சௌரா எந்த மாவட்டம்னா கோராக்பூர் மாவட்டம், எந்த மாநிலம்னா உத்தரப்பிரதேச மாநிலம். எந்த ஆண்டு நிறுத்தினார், ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தினார்னா பிப்ரவரி 11 1922 ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி இடையிலே நிறுத்தினார். இதற்கு முன்னதாக பிப்ரவரி 11 முன்னதாக பிப்ரவரி 5 நாள் என்னாச்சுன்னா, சௌரி சௌரா காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட ஒரு கூட்டம் அதற்கு தீ வைத்தது. 22 காவலர்கள் உயிரோடு எடுத்து கொல்லப்பட்டன. இதுவே சௌரி சௌரா நிகழ்ச்சி என அழைக்கப்படுகிறது. ஒத்துழையாமை இயக்கத்தை திடீரென நிறுத்தி வைக்கப்பட்டதை அறிந்து நாட்டின் பல தலைவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். 1922 மார்ச் 10 நாள் மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்டார். ஸோ பிப்ரவரி 5 தேதி சௌரி சௌரா காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதுனால தீ வைத்ததுனால பிப்ரவரி 11 தேதி காந்தியடிகள் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து நிறுத்தி வைத்தார். ஆனால் 1922 மார்ச் 10 தேதி மகாத்மா காந்தி இந்த சௌரி சௌரா நிகழ்ச்சிக்கு பிறகு ஒத்துழையாமை இயக்கத்திற்காக கைது செய்யப்பட்டார். ஆனால் ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கியத்துவம் என்னென்ன, அந்த போராட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். அனைத்து பிரிவினரும் பங்கேற்ற முதலாவது மக்கள் இயக்கமாக இது திகழ்ந்தது. மக்கள், தொழிலாளர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், பெண்கள் போன்ற அனைத்து பிரிவினரும் சமுதாயத்தில் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தேசியம் பரவ இந்த ஒத்துழையாமை இயக்கம் வழிவகுத்தது. கிளாபத் இயக்கம் ஒத்துழையாமை இயக்கத்துடன் ஒன்றுபட்டதால் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு ஒற்றுமையின் உச்சகட்டமாக இது திகழ்ந்தது. இந்திய மக்கள் எத்தகைய துன்பத்தையும் தாங்கும் சக்தி உண்டு என்பதை, இவ்வித தியாகத்தையும் அவர்கள் தயாராக உள்ளனர் என்பதை ஒத்துழையாமை இயக்கம் எடுத்து காட்டியது. ஸோ இதோட ஒத்துழையாமை இயக்கம் முடிஞ்சது. அடுத்து சுயராஜ்ய கட்சி. ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து டிசம்பர் 22 கயா காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸில் பிளவு ஏற்பட்டது. மோதிலால் நேரு, சித்திரந்தர் தாஸ் போன்ற தலைவர்கள் காங்கிரஸிற்குள்ளேயே 1923 ஜனவரி 1 சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தனர். சுயராஜ்ய கட்சி தோன்ற ஆண்டு 1923 ஜனவரி 1 தலைவர்கள் அதற்கு காரணமாக இருந்தவர்கள் மோதிலால் நேரு, சித்திரந்தன் தாஸ்.
சுயராஜ்ய கட்சியினர் சட்டமன்ற தேர்தலை போட்டியிட்டு கட்சிக்குள்ளிருந்தே அரசாங்கத்தை நிலைக்குலைய செய்ய முடிவு செய்தனர். 1923 நவம்பரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது சுயராஜ்ய கட்சி குறிப்பிட்ட இடங்களில் வெற்றி பெற்றது. மத்திய சட்டமன்றத்தில் மோதிலால் நேரு கட்சித் தலைவராகவும் வங்காள சட்டமன்றத்தில் சிஆர் தாஸ் கட்சித் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சுயராஜ்ய கட்சி என்னென்ன பண்ணுச்சு அப்படின்னா, 1919 இந்திய அரசு சட்டத்தில் பல மாறுதல் கொண்டு வந்து இந்திய பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் நடைபெற சுயராஜ்ய கட்சி பாடுபட்டது. அரசின் அடக்குமுறைக்கு பிரிட்டிஷ் அரசின் அடக்குமுறைக்கு எதிராக பல தீர்மானங்களை சுயராஜ்ய கட்சியினர் கொண்டு வந்தனர். உள்துறைக்கான உறுப்பினர் அலெக்சாந்தர் முட்டிமான் இரட்டையாட்சி முறையை போற்றி புகழ்ந்த போது மத்திய சட்டசபையில் அதற்கு எதிரான தீர்மானத்தை சுயராஜ்ய கட்சி கொண்டு வந்தது. 1925 ஜூனில் சிஆர் தாஸ் மறைந்த பிறகு சுயராஜ்ய கட்சியின் செயல்பாடுகள் பலவீனமடைந்தன. ஸோ இதெல்லாம் சுயராஜ்ய கட்சியை பற்றிய பாயிண்ட்ஸு. அதுக்கடுத்து சைமன் குழு 1927. 1919 ஆண்டு சட்டப்படி 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் செயல்பாடுகள் மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று விதித்திருந்தது. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த 1919 மறு ஆய்வு, ஆனால் 1927 அந்த முடிவு காலம் முன்பேயே 1927 பிரிட்டிஷ் அரசாங்கம் மறு ஆய்வுக்குழு ஒன்றை நியமித்தது. இந்த மறு ஆய்வுக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னா, சர் ஜான் சைமன் அப்படிங்கிற பேர், அவரோட பேராலே சைமன் குழு அப்படின்னு இந்த மறு ஆய்வுக்குழுவுடைய பெயர் வந்து அழைக்கப்பட்டது. இந்த மறு ஆய்வுக்குழு சைமன் குழுவில் இருக்கிற உறுப்பினர்கள் வந்து 7 பேரும் ஆங்கிலேயர்களாக இருந்தனர். இதில் 1 இந்தியர் கூட இடம்பெறவில்லை. இந்தியாவுக்கு வந்தடை முன்பே குழுவிற்கு பலத்த எதிர்ப்புகள் தோன்றியது. ஏன் அப்படின்னா, முழுவதுமாக ஆங்கிலேயர் இருந்ததுனால. இருக்க காங்கிரஸ் உட்பட்ட பல அரசியல் கட்சிகள் இந்த சைமன் குழுவை எதிர்த்தனர். ஸோ அதுக்கடுத்து என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஸோ 1928 பிப்ரவரி 3 சைமன் குழுவானது பம்பாய் வந்து இறங்கிய போது நாடு முழுவதும் மறியல் போராட்டங்கள் நடைபெற்றன. சென்ற இடமெல்லாம் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டங்கள், சைமனை திரும்பிப்போ என்ற முழக்கங்களும் அதிர வைத்தன. 1927 சைமன் குழு அறிவித்த பிறகு 1928 அக்டோபர் 30 லாகூரில் லாலா லஜபதி ராய் தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. அப்போது நடைபெற்ற தடியடியில் லஜபதி ராய் படுகாயமடைந்தார். லாலா லஜபதி ராய் இந்த சைமன் போராட்டத்தில் சைமன் திரும்பிப்போ என்ற போராட்டத்தில் படுகாயமடைந்த லஜபதி ராய் 1 மாதம் கழித்து, அதாவது 1928 நவம்பர் அவர் உயிர் பிரிந்தது, இறந்தார். அடுத்து 1930 சைமன் குழு அறிக்கை வெளியிடப்பட்டது. இரட்டை ஆட்சியின் குறைபாடுகளை இது சுட்டிக்காட்டியது. அதற்கு பதில் மாநில சுயாட்சியை குழு பரிந்துரைத்தது. சைமன் குழு 1935 இந்திய அரசு சட்டத்திற்கு இக்குழுவின் அறிக்கை அடிப்படையாக இருந்தது அப்படின்னு இந்த இதில் சொல்கிறாங்க. ஸோ சைமன் குழுவோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம்.